போட்டித் தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 2018 எந்த கம்யூனிக்கல் ரேங்கில் இருந்தால் வந்து விஓஓ போஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. அதற்கு முன்னாடி நண்பர்களே, நம்மளுடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கேட்குற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பில் சிம்மில் கிளிக் பண்ணிக்கங்க, ஓகேங்களா? அப்போ தான் நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாங்க நோட்டிஃபை ஆகும், ஓகேங்களா? நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படுத்தும், ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பற்றி சந்தாயம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற மாதிரி புரியும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம், ஓகேங்களா? மொத்தம் வந்து விஓ வேகன்சி வந்து 1822 வேகன்சிஸ் இருக்குது. அது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலுக்கு வந்து 563 வேகன்சியும், பிசிக்கு பார்த்திங்கன்னா 482 வேகன்சியும், பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா 63 வேகன்சியும், எம்பிசிக்கு 364 வேகன்சியும், எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 281 வேகன்சியும், எஸ்சிஐக்கு பார்த்தீங்கன்னா 50 வேகன்சியும், எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 19 வேகன்சியும். இது வந்து எதனுடைய லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, தற்போதைய காலிப்பணியிடங்களுடைய டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கூடிய தற்போதைய காலிப்பணியிடங்கள விவரங்கள் அடிப்படையில் தான் இந்த கம்யூனிக்கல் வந்து கெஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இது வந்து இன்னும் வந்து போஸ்டிங் வந்து வச்சாச்சுன்னா இது வந்து வேரியேஷன் வரலாம், ஓகேங்களா? தற்போதைய நிலவரப்படி தான் போட்டிருக்கு, ஓகேங்களா? ஓகே, ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 563 வேகன்சிஸ் இருக்குது, ஓகேங்களா? 563 வேகன்சிஸ் யார் வேணாலுமே அந்த செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதாவது நீங்கள் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, நார்மல் கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தாலும் சரி, ஹேண்டிகேப்டாக இருந்தாலும் சரி, இது மாதிரி யார் வேணாலும் அந்த 563 போஸ்ட் வந்து யார் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? டாப்பில் ஒன்றக்கூடிய யார் வேணாலும் அது வந்து நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள், ஓகேங்களா? அந்த போஸ்ட்டில் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சார்ஜிங் அதிகமாக போகும் பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் ரேங்க் தள்ளி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது, ஓகேங்களா? பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 482 வேகன்சிஸ் இருக்குது. அந்த 482க்குள்ளே நீங்கள் கம்யூனிட்டிகள் ரேங்க் வந்ததுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு விஓஓ போஸ்ட்டு, நீங்கள் எந்த வித மாற்றமும் படுத்தவில்லை, ஓகேங்களா? அதை தாண்டி 680 வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆப்சண்டீஸு மற்றும் பார்த்தீங்கன்னா விஓவுக்கு பார்த்தீங்கன்னா 21 வயசு எலிஜிபிள் ஆகிருக்கணும், அந்த எலிஜிபிள் ரீச் பண்ணாதீங்களா கிடைக்காது, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆப்சண்டீஸ் குரூப் 2A கவுன்சிலிங் போயிட்டுருக்கு, அதில் வந்து கிளியர் பண்ணி அவங்கள ஜாப் எடுத்துவீங்க. மற்றும் வந்து அரசு பணியில் ஆல்ரெடி இருந்துட்டு அவங்க ஜாப் எழுதியிருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி கேண்டிடேட்ஸு. இதனாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேங்க் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது, ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் 63 போஸ்ட்டு, 95வது ரேங்க் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து எம்பிசி பார்த்தீங்கன்னா 364, 525 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 281, 425வது ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 50, 75வது ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்டி 19, 35 ரேங்க் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். இதை தாண்டியும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தற்போதைய காலிப்பணியின் அடிப்படையில் இது வந்து நம்ம லிஸ்ட் போட்டிருக்கோம், ஓகேங்களா? இதனுடைய வேகன்சி பார்த்தீங்கன்னா இன்னும் 650 இப்போ பிசின்னு பார்த்தீங்கன்னா 650க்கு மேலே கிடைக்காதா சார் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக 650க்கு மேலே கிடைச்சாலும் கிடைக்கலாம், ஓகேங்களா? விஓஓ போஸ்ட் பார்த்தீங்கன்னா 650க்கு மேலே கிடைச்சாலும் கிடைக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா 550, 570, 570 அந்த ரேஞ்சிலேயே வந்து ஸ்டாப் பண்ணலாம், மாறலாம், ஓகேங்களா? நம்ம இந்த ரேஷியோ வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணி போட்டிருக்கோம், ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கேண்டிடேட்டும் மற்ற லிஸ்ட்டும் அதே மாதிரி தான் போட்டிருக்கிறேன், ஓகேங்களா? இது மாதிரி வந்து நான் பார்த்தீங்கன்னா என்னென்ன லிஸ்ட் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஓஓ போஸ்ட்டுக்கு தனியாக போட்டிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், டிராஃப்ட் மேன், பார்த்தீங்கன்னா ஃபீல்டு சர்வேயர் மற்றும் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் மேன், ஃபீல்டு சர்வேயர், ஜூனியர் அசிஸ்டண்ட், விஓஓ, இந்த நாலு போஸ்ட்டும் சேர்ந்து எந்த கேண்டிடேட்டில் எந்த லிஸ்ட்டில் இருந்தால் ஏதோ ஒன்று போஸ்ட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோவும் நான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிக்க, அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, டைப்பிஸ்ட்டுக்கு வீடியோ போட்டு சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டைப்பிஸ்ட்டுக்கும் நான் வந்து எந்த கம்யூனிக்கல் கேட்டகரியிலேருந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, தற்போதைய காலிப்பணி அப்படிங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோஸ் டைப்பிஸ்ட்டுக்கும் சில பேர் வந்து நம்ம கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, எந்த ரேங்க்கில் வந்தால் சார் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி அனலைஸ் போடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நாளுக்குமே வந்து தனித்தனியாக வந்து ரெடி பண்ணி டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 2 மற்றும் விஓஓ போஸ்ட் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நீங்கள் பார்த்துருக்கிற வீடியோ. மற்றும் பார்த்தீங்கன்னா நான் 10th குவாலிஃபிகேஷன் சார், எனக்கு வந்து எந்த ரேங்க்ல இருந்தால் வந்து நான் என்ன ஒன் ஆஃப் தி ஜாப் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது, அதாவது விஓஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், டிராஃப்ட் மேன் மற்றும் ஃபீல்டு சர்வேயர், இந்த நாள் வந்து எனி ஒன் ஆஃப் தி ஜாப் எனக்கு கிடைக்கிறதுக்கு எந்த ரேங்கில் நான் இருந்தால் போது இருந்தால் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே இந்த நான் அனாலிஸ் பண்ணி எல்லாமே இப்போ ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இந்த ரேஷியோவில் தான் வரக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது தற்போதைய காலிப்பணியங்களின் படி, ஓகேங்களா? இது வந்து இன்னும் கவுன்சிலிங் போகும்போது வந்து வேரியேஷன் காலிப்பணிகள் எச்சாச்சுன்னா மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, மீண்டும் நல்லபடியாக சந்திக்கும் வரை நன்றி.